என்ன மிஸ்டர் மாதவன், இந்த வருஷம் வருமானம் வழக்கத்தை விட அதிகமா இருக்கும்ல? ரொம்ப கஷ்டப்படணும் சார், அப்பத்தான் ஏதாவது பலன் கிடைக்கும். இதோ பாருங்க, ஃபேக்டரிக்கு புது மிஷின் வாங்க ஏகமா கடன் வாங்கி செலவு பண்ணிருக்கோம். ஞாபகம் இருக்குது இல்ல, அதிகமா வருமானம் வந்தா தான் எப்படியாவது சமாளிக்க முடியும். இப்போ அப்படி சொல்றீங்க, இந்த எஸ்டேட்டை விட்டு புறப்பட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏது இந்த ஃபேக்டரி நினைப்பு? உங்களை மாத்திரம் சொல்லல, மற்ற 8 பார்ட்னர்ஷிப் சேர்த்து தான் சொல்றேன். ஏதோ அவங்க அவங்க பொழுதுபோக்குக்கா இந்த எஸ்டேட் நடத்துறதாகத்தான் எனக்கு தோணுது. என்ன சொல்றீங்க மிஸ்டர் மாதவன்? ஆமா சார், நீங்க யாருமே இங்க இருந்து கவனிக்கிறது என்ன இருந்தால் நான் உங்களுடைய உத்தியோகஸ்தர், நீங்க யாராவது இங்க இருந்து பொறுப்பா கவனிக்கிறது போல ஆகுமா சார்? எனக்கு என்னவோ நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு ஓஹோன்னு வருமானம் வருங்கிற நம்பிக்கை இல்லை. இருக்கட்டும் மிஸ்டர் மாதவன், இனிமே என்னால முடிஞ்ச அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறேன். இங்க வர்றப்போ எல்லாருமே அப்படித்தான் சொல்றாங்க, ஆனா சொன்னபடி யாருமே செய்யறது இல்லை. செய்ய மாட்டாங்க சார், ஏன்னா என்னை தவிர மற்றவங்க எல்லாருக்கும் வேற வேற பெரிய பிசினஸ் எல்லாம் இருக்குது இல்ல. தட்ஸ் ஆல் ரைட், ஃபேக்டரியை பார்க்க போவாங்க. ஓ எஸ். நீங்கெல்லாம் இந்த பொண்ணு யாரு உங்களுக்கு தெரியுமா? அவளா, நம்ம எஸ்டேட் தொழிலாளியினுடைய மக. நம்ம எஸ்டேட்லயே வேலை செய்யறாளா? இல்ல சார், தாயில்லா பொண்ணாச்சேன்னு. இவங்க அப்பா இவளை வேலை கூட செய்ய விடாம ரொம்ப செல்லமா வளர்க்கறா. ஓ, இந்த எஸ்டேட்லயே இவ ரொம்ப அழகானவர். உண்மையிலேயே அவள் அழகு தேவதான். நான் எஸ்டேட்டுக்கு வரும்போதே வழியில் அவளை பார்த்தேன். இப்படி எத்தனையோ அழகான பெண்கள் எல்லாம் ஏழ்மையினால கவனிப்பார் இல்லாம இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் மாளிகையில பிறந்திருந்தா என்ன செய்ய சார், எதுக்கு அதிர்ஷ்டம் வேணாம? என்னையா, நம்ம வீட்டுல விசேஷம்னு தெரியும்ல? இந்த ஒரு வாரமா புளி குழம்பு போட்டு என்ன பொண்ணது மாதிரி சாப்பாடு இருக்கப்படாது. வறுவல்ல இருந்து வெங்காய பச்சடி வரையில வெகு பிரமாதமா இருக்கணும். என்ன இதாது, உன்னை நம்பலாமா? இல்ல விவரம் தெரிஞ்சானா வெளியில இருந்து ஒருத்தனை கூட்டிட்டு வரவான்? வேற யாரும் வேண்டாங்க, நானே கொடுத்துறேன். அங்கதான் இருக்குது விஷயம். வேற வேலையாது, ஊரை சுத்த வேண்டியது, வீட்டுக்கு வந்த உடனே சுவரை கொட்டிக்க வேண்டியது. இந்தாங்க, சும்மா ஏன் அவங்களே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் குறை சொல்லடி, நீ வளர்த்த முறை சொல்றேன். வாங்க சார், வாங்க 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 வாங்க. குட் மார்னிங் ஃபாதர், குட் மார்னிங். இப்பதான் விடிஞ்சதுங்களா? இல்லையே, அப்பவே விடிஞ்சிருச்சே. பல்லு வளர்க்காம பெட் காபி சாப்பிட்டாச்சா? ஓ, ஏன் அப்படியே ரெண்டு பெட்டு இட்லி சாப்பிடுறதுதானே? அது நாளை சாப்பிடறேன்ப்பா. உட்கார்றா, எப்ப பார்த்தாலும் எழுத்து எழுத்து பேசிக்கிட்டு. என்னப்பா இன்னைக்கு உங்களுக்கு காலங்காத்தாலேயே கோவம் வருது? கோவிச்சுக்கிறதுல டைம் வேற குடிச்சு தரணுமா? டேய், என்ன இப்ப மணி? என்ன என்ன, 8:30 இருக்கும். 8:30 இருக்கும்ல? இருப்பேன். இப்பதான் சாம்பார் பொடி கிடிக்கிற வரையில இந்த சச்சிதானந்தம் தானா? நம்ம வீட்டுக்கு தானே செய்றீங்க. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு ஒரு முண்டு வாங்கி கொடுத்துருங்க. கொடுக்கறேன். கையில ஒரு கரண்டி கொடுத்துருங்க. கொடுக்கறேன். சமய கட்டில கொண்டு விட்டுருங்க. விட்டுறோம். நான் சமையல் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறேன். போடுங்க, நீங்க சாப்பிட்டுருங்க. சாப்பிட்றோம். ஏப்பம் விடுங்க. விடுறோம். அப்பா அப்பா, நீங்க ஒரு தடவை கூட சமைச்சு நாங்க சாப்பிட்டதே இல்லப்பா. இன்னைக்காவது எழுந்துடலாம். போய் பிரதிபாவை எழுப்பி பல்லு விளக்க வச்சு மேக்கப் பண்ணி தூக்கிட்டே வர்றோம். யாருங்க
நீ மறந்துடாம இத சாப்பிடுமா. சரி பாத்துமா புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வாழ்வாதிருக்க வரம் தரல் வேண்டும். நல்லா இருங்க, நல்லா இருங்க. வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டீங்களா? அதுல பாருமா, இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷனை என்ன பிரமாதமா நடத்தலாம் நினைச்சேன், திடீர்னு என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. சாப்பாடு உண்டு, அங்கதானே இருக்குது விஷயம். அதுக்குத்தானே உங்களுக்கு தகவல் கொடுத்து வர சொன்னேன். நடக்காத ஹலோ பிரதீபா, உனக்கு என்ன உடம்பு சரியில்லையாமே? அடட, உடம்பு கூட ஒரே அடியா கொதிக்குதே. ஒரே நாள்ல எப்படி எழுச்சு போயிட்டா? அதெல்லாம் ஒண்ணும் பிரமாதம் இல்ல, வெறும் தலைவலிதான். பொய் சொல்லுது, பொய் சொல்லுது. இன்னைக்கு காலம்பரை கூட டாக்டர் வந்துட்டு போனாரு, ஆனா ஊசி போடல, மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு போனாரு. மறுபடியும் பிறந்த நாள் கொண்டாட சொல்லும், அப்ப என்ன செய்வீங்க? சச்சிதானந்துக்கு மகனா பிறந்து பெரிய சங்கடத்துக்குள்ளாக்குறேன். போடா போய் தட்டுல போய் உட்கார்றான். வாங்க சோத்துக்கு.